பழைய வழக்கில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் மருமகன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தனது தந்தையே காரணம் என சேகர் பாபுவின் மகள் ஜெயகல்யாணி பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். என் ஹஸ்பண்டை வந்து போலீஸ் கஸ்டடியில் திருவள்ளூரில் வச்சாங்க. நீங்கள் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என் ஹஸ்பண்டே ஒரு வீடியோ அவரே எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ணாரு. சென்னை ஓட்டேரி பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவரும் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் மகள் ஜெயகல்யாணியும் காதலித்து கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெண்ணை மிரட்டிய வழக்கில் அமைச்சர் சேகர் பாபு மருமகன் சதீஷை சென்னை புளியந்தோப்பு அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 2018 புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக சேகர் பாபு மருமகன் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் தற்போது சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அமைச்சர் சேகர் பாபுவின் மகள் ஜெயகல்யாணி நீதிமன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தன்னுடைய அப்பாவின் ஆட்கள் மிரட்டி தனது கணவர் மீது பொய் புகார் கொடுக்க கூறியுள்ளதாகவும் அந்த பெண்ணுக்கு அரசு வேலை தருவதாகவும் பேரம் பேசியுள்ளதாக புகார் கூறினார். அதற்கான ஆதாரம் தன்னிடம் இருப்பதாக கூறிய அவர், தான் உயிரை மாய்த்து கொண்டால் அதற்கு காரணம் தனது தந்தை சேகர் பாபுவும் போலீசாரும் தான் என கூறி பரபரப்பை கிளப்பினார்.